ஏபிரில் வாழ்க்கையிலே பரிசுத்தாவியானவர் எதுவுமாய் கிரியை செய்தார் என்பதை நாம் கவனிக்கலாம். பேதுரு விழுந்து போன பின்பு அவனுடைய சீஷத்துவம் மறுபடியும் சீர்படுத்தப்பட்டது. ஆண்டவர் அவனை மன்னித்து தன்னுடைய சீஷனாக அவனை ஏற்றுக்கொண்டார். பிற்பாடு திபேரியா கடற்கரையில அவனோடு அவர் பேசும்போது மூன்று முறை அவனிடத்துல அவனுடைய அன்பை குறித்து அவர் கேட்கிறார். மூன்று முறை மறுபடித்தானே, ஆகையாலே மூன்று முறை அவன் அறிக்கை வேண்டும் என்று அவிதமாக கேட்கிறாரோ? இதோ யோவான் 21 அதிகாரம் 15 வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அன்பு என்று அவர் உபயோகிக்கும் வார்த்தை தெய்வீக அன்பை குறிக்கும் வார்த்தையாகும். கடவுள் நேசித்தது போல நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். தெய்வீக அன்பினாலே நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கிறார். பேதுரு என்ன பதில் கூறுகிறான்? ஆம், ஆண்டவரே, உன்னை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவன் உபயோகிக்கிற வார்த்தை சாதாரண மனித அன்பை குறிக்கும் வார்த்தையாகும். இரு நண்பர்களுக்கு நடுவில் அல்லது உறவினர்களுக்கு நடுவில் மனுஷ உறவில் காணப்படும் அன்பை குறிக்கும் வார்த்தையாகும். தெய்வீக அன்பினாலே நீ என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கும்போது, ஆம் ஆண்டவரே, மனித அன்பினாலே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று பேதுரு பதில் கூறுகிறார். மறுபடியும் இரண்டாம் தரம் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார். அப்போதும் பேதுரு அதிகமாகவே பதில் கூறுகிறார். மூன்றாம் முறை ஆண்டவர் அவன் எந்த வார்த்தையை பயன்படுத்தினானோ அதே வார்த்தையை தானும் பயன்படுத்தி, மனிதனைப் போல் நீ என்னை நேசிக்கிறாயா, மனித அன்பினாலே நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். பேதுரு துக்கத்தோடு, ஆண்டவரே, நீர் எல்லாருக்கையும் அறிந்திருக்கிறீர், நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று ஒப்புக்கொள்ளுகிறார். இது எதை காட்டுகிறது? மனுஷீக அன்பினாலே நான் இயேசுவை நேசித்தால் போதாது. நமக்கு தெய்வீக அன்பு வேண்டும். அவரை காட்டிக் கொடுக்காத அன்பு, மறித்தாலும் அவரை விட்டுவிடாத அன்பு. இந்த அன்பின் ரகசியம் என்ன? ரோமருக்கு பவுல் எழுதின நிருபத்தில 5 வசனத்தில் இந்த அன்பின் ரகசியத்தை பார்க்கிறோம். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று பவுல் எழுதுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை நம்முடைய இருதயங்களிலே ஊற்றி இருக்கிறார். என் அருமையான நண்பனே, உன்னை பார்த்து ஆண்டவர் இதோ நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டால், தைரியமாக உன் சுய அன்பை சார்ந்து, ஆண்டவரே, நான் உன்னிடத்தில் அன்பாயிருக்கிறேன் என்று கூறுகிறாதே. உன் அன்பை நீ சார முடியாது. உன் பலவீனத்தை நீ ஒப்புக்கொள்ள வேண்டும். விரும்பு போகக்கூடிய நிலை உன்னிலும் உண்டு என்பதை நீ ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். இதோ தான் நிற்கிறேன் என்று கூறுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன் என்று திருமறை கூறுகிறதல்லவா? நிற்கிறேன் என்று எவனும் இருமாத்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய பலவீனங்களை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தாவியானவர் தன்னுடைய அன்பினாலே நிறைக்கும்படி நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் தெய்வீக அன்பு நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்படும். அந்த அன்பினாலே இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்க முடியும். அப்படி நேசிக்கும் போதுதான் நாம் அவருக்கு உரிய உற்ற சீஷர்களாக இருக்க முடியும். இதை பேதுரு உணர்ந்து கொண்டான். பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்தாவியானவரால் பேதுரு நிறைவேற்றப்பட்ட போது ஆண்டவருக்காக பாடுபடக்கூடிய ஒரு பக்குவம் அவருக்குள்ளே உருவாகிறது. அதனாலே பேதுரு எழுதின நிருபங்களை எடுத்து நாம் பார்ப்போமானால் அந்த நிருபங்களில இலக்கத்தை குறித்து பார்க்கிறோம், வரப்போகிற நம்பிக்கையை குறித்து வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, பாடுபடுவதை குறித்தும் கூட பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 4:14 வசனம், நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். 16 வசனம், ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஆம், பாடுபடுவதற்குரிய பக்குவத்தை பரிசுத்தாவியானவர் பேதுருவுக்கு கொடுத்தார். நம்முடைய சுய சித்தமும் தெய்வ சித்தமும் ஒன்றுக்கொண்டு போராடும் போது நம்முடைய சுயத்தை பற்றிய அன்பும் கடவுளுக்குரிய அன்பும் ஒன்றுக்கொண்டு போராடும் போது நாம் உறுதியுள்ள சீஷர்களாக இருக்க முடியாது. கடவுளை நேசிக்க வேண்டும் என்று எண்ணுகிறாய், ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில உன் சுயத்தை நீ நேசிப்பதனாலே கடவுளை காட்டி கொடுத்து விடுகிறாய். நீ பாடுபடக்கூடாது, நீ நஷ்டப்படக்கூடாது என்று எண்ணி கடவுளை காட்டி கொடுத்து விடுகிறாய். அதற்கு காரணம் என்ன? உன்னுடைய அன்பு உறுதியுள்ளதா இல்லை. இதைத்தான் பேதுருவின் நிலையிலே நாம் பார்க்கிறோம்.
இயேசுவை சாதனம் பின்பற்ற ஆயத்தமுள்ளவனாய் இருந்தான். ஆனால் சாவுக்குரிய சூழ்நிலை வரும்போது, பாடுகள் வரும்போது இயேசுவை காட்டிக் கொடுத்து விட்டான். தன் சுயத்தை பாதுகாத்துக் கொள்ள எண்ணிவிட்டான். அவனுடைய அன்பு உறுதியற்றதாய் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவன் உள்ளத்தை நிறைத்து அவனுக்குள்ளே தெய்வ அன்பை ஊற்றும் போது இயேசு கிறிஸ்துவை அவனால் உண்மையாக நேசிக்க முடிந்தது. இயேசு கிறிஸ்துவுக்காக தைரியமாக சாட்சி கூறினான். சிறை செல்லவும் ஆயத்தமானான். அவருக்காக மறிக்கவும் ஆயத்தப்பட்டான். இவை அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4வது 5வது அதிகாரங்களிலும் 12வது அதிகாரத்திலும் பார்க்கிறோம். பேதுருவை ஏறோடு சிறையில் அடைத்து வைத்திருந்தான் என்று பார்க்கிறோம். எந்த பேதுரு பயந்து இயேசுவை மறுதளித்து ஓடிப்போனானோ அதே பேதுரு இயேசுவுக்காக சிறை செல்லவும் ஆயத்தமாயிருக்கிறான். ஏன்? அவருடைய அன்பு பூரணப்படுத்தப்பட்டது, வல்லமை பொருத்தப்பட்டது. இவ்விதமாகத்தான் பின்வாங்கி போல வாழ்வில் இருந்து ஆண்டவர்களை விடுவித்து பலப்படுத்த வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தெய்வ அன்பு உன் உள்ளத்தில் ஊற்றப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே ஆவியானவரின் செயல்களை கவனித்து வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் விசுவாசிகள் தைரியம் பெற்றார்கள் என்பது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நாம் காணும் ஒரு போதனையாகும். 40 வயதான சத்தானியான ஒரு மனிதனை பேதுருவும் யோவானும் குணமாக்கினார்கள். அவன் குணமாக்கப்பட்டதைக் கண்டு திரள் கூட்டமான மக்கள் கூடிவிட்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பேதுரு அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை சாட்சியாய் அறிவிக்கிறார். அதன் பலனாய் 5000 பேர் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். பிரதான ஆசாரியர்களும் மற்ற தலைவர்களுமாக கூடி பேதுருவையும் யோவானையும் சிறையில் வைக்கிறார்கள். பிற்பாடு அவர்களுடைய சபைக்கு முன்பாக அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி இருந்தபோது பேதுரு தைரியமுற்றவனாக அவர்களுக்கு இயேசுவை கூறி அறிவிக்கிறார். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். படிப்பு அறியாதவர்கள் என்றால் பொருள் என்ன? எழுத படிக்க தெரியாதவர்கள் என்பதல்ல. ரபிகள் படித்த அவிதமான கல்வியை அவர்கள் கற்கவில்லை, ரபிகளைப் போல அவர்கள் பயிற்சி பெறவில்லை என்பதுதான் பொருள். யூத குருக்கள், யூத ரபிக்கள் விசேஷமான பயிற்சி பெற்றவர்கள். ஆனால் பேதுருவும் யோவானுமோ அவிதமான பயிற்சி பெறாதவர்கள், சாதாரண மீன் பிடிக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவர் மூலமாய் அநேக சத்தியங்களை தெய்வராஜ்யத்தை குறித்து கற்று அறிந்தவர்கள். ஆகினாலே அவர்களை படித்தறியாதவர்கள் என்று ஆச்சாரியர்களின் கூட்டத்தார் கூறுகிறார்கள், பேதமை உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் அவர்களுடைய தைரியத்திற்கு காரணம் என்ன? அவர்களுடைய கல்வி அறிவு என்ன? அவர்களுடைய ஞானம் என்ன? அவர்களுடைய சுயமான திறமையை சார்ந்ததினாலே வரக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை என்ன? பரிசுத்தாவியானவர் கொடுக்கும் தைரியம். இன்றைக்கு சில சாதாரணமாக நினைப்பது என்ன? இதோ இறையிய கல்லூரியிலே படித்துவிட்டால், பட்டங்கள் பெற்றுவிட்டால் தைரியம் வந்துவிடும், நிச்சயத்தோடு அதிகாரத்தோடு பிரசங்கிக்கலாம் என்று எண்ணுகிறார்கள். இன்னும் சிலர் சபையில நமக்கு ஏதாவது ஒரு முக்கியமான பதவி பொறுப்பு கிடைத்துவிட்டால் அல்லது குரு பட்டம் பெற்றுவிட்டால் நாம் தைரியமாய் பிரசங்கிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். இதெல்லாம் அவசியம்தான், அவற்றுக்கு முக்கியத்துவம் உண்டு, இல்லை என்று நான் கூறவில்லை. ஆனால் உண்மையாகவே நமக்கு தைரியத்தையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். பட்டங்களோ அல்லது பதவிகளோ அல்லது நம்முடைய கல்வியோ நமக்கு தைரியத்தை கொடுக்க முடியாது. பேதுருவுக்கும் யோவானுக்கும் தைரியத்தை கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். பேதுருவையும் யோவானையும் பார்த்து அவர்கள் பேசக்கூடாது, இந்த காரியங்களை குறித்து அவர்கள் மௌனமாயிருக்க வேண்டும் என்று கட்டளைகள் கொடுக்கிறார்கள். அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 20வது வசனம். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே. 19வது வசனத்தை எடுத்து பாருங்கள். தேவனுக்கு செய்தி கொடுக்கிறதை பார்க்கலாம், உங்களுக்கு செய்தி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் என்று கூறுகிறார்கள். இப்படி தைரியமாய் அவர்கள் பதில் சொன்ன உடனே அவர்களை பயமுறுத்தி அனுப்பிவிட்டார்கள். பேதுருவும் யோவானும் என்ன செய்தார்கள்? 23வது வசனத்துல தங்களை சேர்ந்தவர்களிடத்துல வந்து, அதாவது மற்ற சீஷர்களிடத்துல
சக விசுவாசிகளிடத்திலே வந்து அவர்களை எல்லாம் ஒன்றாய் சேர்த்து தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். இதுதான் கிறிஸ்தவ ஐக்கியத்தின் சாட்சியமாகும். பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். இதை கேட்ட உடனே அந்த விசுவாசிகளின் ஐக்கிய கூட்டத்தால் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த ஜெபம் 24வது வசனம் முதல் 30வது வசனம் வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய சர்வாதிகார தன்மையின் மேல் அவர் ஆளுகிறவர் ராஜா என்கிற அந்த கோட்பாட்டின் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கையுள்ளவர்களாய் ஜெபிக்கிறார்கள். அருமையானவர்களே, நமக்கு பாதகமான சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் கொந்தளித்து வரும்போது, நம்மை மற்றவர்கள் எதிர்க்கும் போது, கடவுளுடைய சித்தத்தை செய்ய விடாமல் நம்மை தடுக்கும் போது, நாம் இவ்விதமான விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறோமா? எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலாக அதிபராயிருக்கிறார் நம்முடைய தெய்வம். அவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அவருடைய கரத்துல எல்லா அதிகாரமும் இருக்கிறது என்பதை நாம் நம்புகிறோமா? அதிகமான நம்பிக்கையினாலே அவர்கள் ஜெபிக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? 24வது வசனம், கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். புறஜாதிகள் கொண்டிருத்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுந்து நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும், தேவரீருமுடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே என்று தங்களுக்கு நினைப்பூட்டிக் கொள்கிறார்கள். திருமறையில எப்படி அவர் அதிகாரமுள்ளவராயிருக்கிறார் என்பதை நினைப்பூட்டிக் கொள்கிறார்கள். இன்னும் ஜெபத்துல என்ன கேட்கிறார்கள்? பாடுகளில் இருந்து, உபத்திரவங்களில் இருந்து, எதிர்ப்புகளில் இருந்து விடுதலை வேண்டும் என்று கேட்கவில்லை. இன்றைக்கு நாம் ஒருவேளை ஜெபித்திருப்போமானால் அதிகமாய் ஜெபித்திருப்போம். என் அருமையான சகோதரனை சகோதரியே, நெருக்கடியான சூழ்நிலை உண்டு. உன்னுடைய சாட்சிக்கு பாதகமான சூழ்நிலை. உன்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள், உன்னை துன்புறுத்துகிறார்கள். நீ கிறிஸ்துவுக்கு ஏற்று நல்ல விசுவாசியாய் இருப்பதனாலே உன்னுடைய வேலையில, அலுவலகத்தில, குடும்ப வாழ்வில் எத்தனையோ உபத்திரம் உண்டு. உன்னை நிந்திக்கிறார்கள், ஏளனம் பண்ணுகிறார்கள். நீ என்ன சொல்கிறாய்? ஆண்டவரே, என்னை எப்படியாவது இதிலிருந்து விடுவித்தருளும் என்று நீ கேட்கிறாய். ஓடிப்போவதற்கு எண்ணாதே. அந்த இடத்துல ஆண்டவர் உனக்கு கிருபை கொடுக்க, தைரியம் கொடுக்க நீ கேள். அப்படித்தான் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். 30வது வசனத்திலே அவர்களுடைய ஜெபத்தை பார்ப்போம். உங்களுடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து, பிணியாளிகளை குணமாக்கும்படி உங்களுடைய கரத்தை நீட்டி, உங்களுடைய ஊழியக்காரர் உங்களுடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கழகம் செய்தருளும் என்றார்கள். வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்வதற்கு அனுக்கிரகம் பண்ணும் என்று கேட்கிறார்கள். என் அருமையான நண்பனே, கடவுளுடைய சித்தத்தை செய்வதற்கு துணிவை தாரும் ஆண்டவரே, தைரியத்தை தாரும் என்று ஜெபிக்கிறாயா? அல்லது என்னுடைய துன்பங்களில் இருந்து, பாடுகளில் இருந்து என்னை விடுவித்தள்ளும் என்று ஜெபிக்கிறாயா? நம்ம அனைவருடைய ஜெபங்கள் சுயநலமான ஜெபங்களா இருக்கின்றன. நமக்கு சுகம் வேண்டும், நமக்கு விடுதலை வேண்டும், நமக்கு நல்ல சுகமான அனுபவம் வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேனே ஒழிய, ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு துணிவு வேண்டும், தைரியம் வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோமா? அதிகமான ஜெபம் ஆண்டவரை கனம் பண்ணுகிற ஜெபமாகும். அப்படி அவர்கள் ஜெபித்த போது என்ன நடந்தது? 31வது வசனத்தை எடுத்து பாருங்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். 3 வார்த்தைகள் இந்த வேத பகுதியிலே நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். 31வது வசனம், மிகுந்த தைரியம். ஆங்கிலத்திலே மிகுந்த தைரியம் பெரிய தைரியம் என்று அழைக்கப்படுகிறது. 33வது வசனத்திலே மிகுந்த பலம் என்று தமிழிலே வாசிக்கிறோம். இன்னும் பூரண கிருபை என்று வாசிக்கிறோம். அதை மிகுந்த கிருபை என்று ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். மிகுந்த தைரியம், மிகுந்த பலம், மிகுந்த கிருபை, இவை மூன்றும் அவர்களுடைய ஜெபத்தினாலே அவர்களுக்கு கிடைத்தவை. பரிசுத்தாவியானவராலே அவர்களுக்கு கிடைத்தவை. ஒருவேளை பயந்து கோழையாகி ஆண்டவரை நீ மறுதித்திருக்கிறாயா? கடவுளுடைய சித்தத்தை செய்யாதபடி விட்டு விலகியோட எண்ணியிருக்கிறாயா? இதோ பரிசுத்தாவியானவர் உன்னை நிறைத்து உனக்கு தைரியமும் பலமும் கிருபையும் கொடும்படி கேட்பாயாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரத்துல பரிசுத்தாவியானவரின் ஒரு குறிப்பான செயலை நாம் பார்க்கிறோம்.
அப்போஸ்தலர் ஐந்தாவது அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை எடுத்து கவனிப்போம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தம் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பர்னபா தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தண்டு அதை கொண்டு வைத்தான் என்று அப்போஸ்தலர் நான்காவது அதிகாரம் இறுதி வசனங்களிலே வாசிக்கிறோம். இன்னும் சில சீஷர்களும் விசுவாசிகளும் அப்படி செய்தார்கள். இதையெல்லாம் பார்த்துவிட்டு அனனியாவும் சப்பீராளும் தாங்களும் அதிகமாய் செய்ய வேண்டும் என்று செய்கிறார்கள். அவர்களுடைய செயல் அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலே கடவுளை நேசித்ததனாலே தேவனுக்காக செய்ய வேண்டும் என்று அவர்கள் செய்யவில்லை, மற்றவர்கள் செய்தார்களே என்று தாங்களும் செய்வதற்கு முடிவு பண்ணினார்கள். அருமையான நண்பனே, அநேக முறை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி மற்றவர்களை பார்த்து அவர்கள் செய்வதை நாமும் செய்ய வேண்டும் என்ற ஆவலினால் ஏற்படுவதா இருக்கிறது. உண்மையாகவே நம் உள்ளத்தின் ஆழத்திலே ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தினால் நாம் செயலாற்றினால்தான் மாயமாலத்திலிருந்து தப்பிக்கொள்ள முடியும். அனனியாவும் சப்பீராளும் அவர்களுடைய காணியாட்சியை விற்க வேண்டும் என்று கடவுள் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கவில்லை, வேறு யாரும் அவர்களை வற்புறுத்தவில்லை. அவர்களாகவே அதிகமாய் செய்தார்கள். சபையிலே தங்களுக்கு நற்பெயர் உண்டாக வேண்டும், மற்றவர்களைப் போல தாங்களும் ஏதோ பெரிய தியாகத்தை செய்தவர்களாக காணப்பட வேண்டும் என்று அவ்விதம் செய்கிறார்கள். மற்றவர்கள் காணத்தக்கதாக நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்தும்போது மற்றவர்கள் கண்டு நம்மை பாராட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நம்முடைய ஊழியத்தை நாம் செய்யும் போது நாமும் இவ்விதமாய் தவறிவிடக்கூடும். சிலருடைய விசுவாச வாழ்க்கையும் அவர்களுடைய ஊழியமும் எல்லாம் வெளிப்படையாகவே இருக்கிறது. தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஜன்னல்களிலே தொங்கிவிட்டு விடுகிறார்கள். ஆழத்திலே, மறைவிலே, ரகசியத்திலே எந்த விதமான தொடர்பும் அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் கிடையாது. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் உண்மையான அளவுகள் என்ன தெரியுமா? யாரும் காணக்கூடாத இடங்களிலே, வாழ்க்கையின் அடித்தளங்களிலே, ஆழங்களிலே நீ ஆண்டவருக்கு எதுவுமாய் கீழ்ப்படுகிறாய் என்பதுதான் உண்மையான ஒரு அளவுகோல். அனனியாவும் சப்பீராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான் என்று இரண்டாவது வசனத்திலே பார்க்கிறோம். அவன் செய்த பாவம் என்ன? விற்றதையெல்லாம் கொடுக்கவில்லை என்பதல்ல அவன் செய்த பாவம். கொடுத்தது போல காட்டிக்கொண்டான், எல்லாவற்றையும் விற்றேன், எல்லாவற்றையும் கொடுத்தேன் என்று மற்றவர்கள் நம்பும்படி செய்தான். ஆனால் உண்மையாகவே அபிதமாய் அவன் செய்யவில்லை. இதுதான் மாய்மாலம். பரிசுத்த ஆவியானவர் மாய்மாலத்தை எதிர்க்கிறார். அவருக்கு திருமறையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு பெயர் சத்திய ஆவியானவர். மாய்மாலமான இருதயம் பின்வாங்கி போன ஒரு மனிதனுக்கு வந்துவிடுகிறது. ஓசியா 10வது அதிகாரத்துல 2வது வசனம் இஸ்ரவேல் மக்களை குறித்து பரவி சொல்லுகிற காரியம், அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் அவர் கூறுகிறார். இந்த வாக்கியத்தை அவர்கள் இருதயம் மாய்மாலமாயிருக்கிறது, போலியானதாயிருக்கிறது என்றும் நாம் மொழிபெயர்க்கலாம். போலியான இருதயம், பிரிக்கப்பட்ட இருதயம், கடவுளை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் ஒரு பக்கம், நம்முடைய சுய பெருமையை நாட்ட வேண்டும், சுய சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் ஒரு பக்கம். சுயத்தையும் கடவுளையும் ஒரே சமயத்தில் நீ பிரியப்படுத்த முடியாது. அப்படி நீ பிரியப்படுத்த எண்ணுவாயானால் அது மாயமானத்திலே தான் போய் முடியும். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பக்கம், இன்னொரு ஆளுக்கு ஒரு பக்கம், அல்லது உன் சுயத்துக்கு ஒரு பக்கம் என்று நீ ஒதுக்கி வைத்திருப்பாயானால் உன் இருதயம் அதிகமாய் பிளவுபட்டு இருக்குமானால் அது போலியான இருதயமாகும். மாய்மாலம் எழுதல அப்படிப்பட்ட இருதயத்திலே வந்துவிடும். ஒரு முகமாய் முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து அவரை நாம் பிரியப்படுத்தவில்லையானால் மாய்மாலம் எழுதலை நம் வாழ்க்கையில வந்துவிடும். இதைத்தான் தாவீதின் அனுபவத்திலே பார்க்கிறோம். தாவீது பாவத்தில் விழுந்ததற்கு காரணம் என்ன? எத்தனையோ காரணங்களை நாம் சொல்லலாம். முக்கியமான காரணம், அவன் இருதயம் பிரிவுபட்டது, போலியாகிவிட்டது. அதனால்தான் பாவத்திலிருந்து அவன் மனம் திரும்பின உடனே பாவ மன்னிப்பிற்காக மட்டுமல்ல, முழு சுத்திகரிப்புக்காக கேட்கிறான். இதைத்தான் 51வது சங்கீதத்திலே பார்க்கிறோம். 51வது சங்கீதம் 6வது வசனத்திலே அவனுடைய ஜபம் என்ன? இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன்,
அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று கேட்கிறார். உள்ளத்தில் உண்மை வேண்டும் என்று கேட்கிறார். உள்ளம் போலியாகிவிட்டது, இதுதான் மாயமானமான நிலை. இந்த உள்ளத்தின் போலியை எடுத்து காட்டுவது பரிசுத்தாவியானவரின் வேலையாகும். இதைத்தான் அப்போஸ்தல நடவடிகள் 5வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். பேதுரு அனனியாவை நோக்கி என்ன சொல்லுகிறார்? அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 3வது வசனம், அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன என்று கேட்கிறார். இன்னும் 9வது வசனத்தில் அவருடைய மனதியை பார்த்து என்ன கேட்கிறார்? கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறவருக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன என்று கேட்கிறார். மாயமானம் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவமாகும். நீ நினைக்கிறாய் மற்றவர்களைத்தானே நான் ஏமாற்றிக் கொள்ளுகிறேன் என்று, அப்படி அல்ல, கடவுளை ஏமாற்றுகிறாய். உன் உள்ளம் உள்ளபடி இல்லாமல் ஏதோ இல்லாதது எல்லாம் உள்ளது என்று நீ காட்டும்போது அது மாயமானமாகிறது. உனக்குள்ளே அசுத்தம் இருக்கிறது, வெளியிலே பரிசுத்தம் உள்ளவன் போல் நடக்கிறாய். உனக்குள்ளே கசப்பும் வெறுப்பும் இருக்கிறது, வெளியிலே அன்புள்ளவன் போல் நடித்துக் கொள்ளுகிறாய். உன் உள்ளே பலவிதமான விசுவாசமற்ற நிலை, கீழ்ப்படியாமைகள் நிறைந்து காணப்படுகின்றன. வெளியிலே பக்தி உள்ளவன் போல் நடித்துக் கொள்ளுகிறாய். எல்லாம் சரியாய் நடப்பது போல காட்டிக் கொள்ளுகிறாய். ஊழியத்தில் ஈடுபடுகிறாய், பிரசங்கங்கள் செய்கிறாய், சாட்சி சொல்லுகிறாய், ஜெபிக்கிறாய். ஆனால் உள்ளுக்குள்ளே ஆண்டவருக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு அறுபட்டு கிடக்கிறது. இப்பேற்பட்ட மாயமானம் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவமாகும். இது மிகவும் பயங்கரமான ஒரு பாவமாக மாறிவிடக்கூடும். இதைத்தான் ஆண்டவர் மத்தேயு 12வது அதிகாரத்தில் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமான பாவம் என்று சொன்னார். எழுதினது மன்னிக்கப்படாத பாவமாக மாறிவிடக்கூடும் என்றும் எச்சரித்தார். என் அருமையான நண்பனே, மாயமானத்திலே ஜீவித்தாயானால் நீ சீக்கிரம் மனம் திரும்பிவிட வேண்டும். இல்லையானால் இது மன்னிக்கப்படாத பாவமாக மாறிவிடக்கூடும். ஆவியானவருக்கு நீ துரோகம் செய்யும் போது சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறாய். இதைத்தான் அனனியாவின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். பேதுரு அவனை பார்த்து சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன என்று கேட்கிறார். ஆவியானவருக்கு துரோகம் செய்யும் போது சாத்தானுக்கு உள்ளத்தை திறந்து கொடுத்து விடுகிறார். இப்படி சாத்தானுக்கு உள்ளத்தை திறந்து கொடுக்கும் போது நமக்கு நல்லது எது தீயது எது என்று அறியக்கூடாத நிலைக்குள்ளே சென்று விடுகிறோம். அதுதான் மன்னிக்கப்படாத பாவத்திற்கு நம்மை வழி நடத்துகிறது. மாயமானத்திலே வாழ்கிற ஒரு விசுவாசி தனக்குத்தானே கேடு விளைவித்துக் கொள்கிறார். இதை அனனியாவின் வாழ்க்கையிலும் சத்தியாவின் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். மற்றவர்களுக்கும் கேடு விளைவிக்கிறார். சபைக்கு அவர்களாலே எவ்வளவு கேடு அல்லவா? ஆகினாலேதானே பரிசுத்தாவியானவர் உடனடியாக அவர்களை நியாயம் தீர்க்கிறார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, பரிசுத்தாவியானவர் சத்தியாவியானவர் மாய்மாலத்தை நிச்சயமாய் நமக்கு எடுத்து காட்டுவார். நாம் மனம் திரும்புவோமாக. பரிசுத்தாவியானவர் நம் உள்ளத்தை நிறைக்க வேண்டுமானால் மாய்மாலம் இருக்கக்கூடாது. பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் இருக்கும் போலித்தனத்தையும் மாய்மாலத்தையும் இது எடுத்து போடும் சுவாமி. சங்கீதக்காரனை போல உள்ளத்திலே உண்ண வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். எங்களை முழுவதுமாய் கழுவி சுத்தப்படுத்தும். பரிசுத்தாவியானவர் முழுவதுமாக எங்களை ஆட்கொள்ளட்டும். உமக்கு விரோதமான காரியங்கள் ஒன்றையும் நாங்கள் பேணி வைக்காதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். 1000 10000 ஜனம் உன்மேல் வந்தாலும் தம் சீரகாலும்
தேவன் உந்த நடக்கலம் ஒரு பொல்லப்பும் உன்னை சேருமோ அவநாமத்தை நீ நம்பினதா உன்னை தப்புவித்து காப்பரே தேவன் உந்த நடக்கலம் ஒரு பொல்லப்பும் உன்னை சேருமோ அவநாமத்தை வன்யவன.